வணக்கம். இன்றைக்கு சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல் குணமாக சிறந்த வீட்டு மருத்துவ முறைகளை பற்றி பார்க்கலாம். சிறுநீரகம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி தேவையற்ற உப்பு மற்றும் சில கழிவுகளை எளிமையாக வெளியேற்ற உடலில் குறிப்பிட்ட அளவு நீர் தேவை. உடலில் நீர்ச்சத்து அளவு குறையும் பொழுது சிறுநீர் கடுப்பு முதல் சிறுநீரகம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மேலும் கிருமி தொற்று ஏற்படுதல், வெயில் காலத்தில் உடலிலிருந்து வியர்வை அதிகம் வெளியேறுவதால் நீர்ச்சத்து குறைதல் போன்ற பல காரணங்களால் சிறுநீர் குழாய் வீக்கமடைந்து சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல் போன்ற பலவித பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த சிறுநீர் கடுப்பால் பாதிக்கப்படும் சமயத்தில் சிறுநீர் கழிக்கும் பொழுது அதிக வலி, எரிச்சல், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுவது, அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் நிலை, உடற்சூடு போன்ற பல தொந்தரவுகளை சந்திக்க நேரிடும். இப்பாதிப்புகளை சரி செய்வதற்கு குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணீர் போதுமான அளவு அருந்த வேண்டும். மேலும் நீர்ச்சத்து நிறைந்த ஆகாரங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வதும் மிக முக்கியம். அந்த வகையில் இந்த நீர்க்கடுப்பு சிறுநீர் எரிச்சலை குணமாக்கும் சில எளிய இயற்கை உணவு முறைகளை பற்றி பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. சிறுநீர் கடுப்பு இருக்கும் பொழுது அடிக்கடி மோர், இளநீர் போன்ற பானங்களை அருந்தினால் சிறுநீரை பெருக்கி சிறுநீர் கடுப்பு எரிச்சலை குறைக்கச் செய்யும். 2. மாசிக்காய் பொடியை கால் தேக்கரண்டி அளவு எடுத்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக காலை மாலை வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் சிறுநீர் கடுப்பு குணமாகும். 3. சிறுநீர் கடுப்பால் பாதிக்கப்பட்டால் தர்பூசணி சாறு, முலாம்பழச்சாறு போன்றவற்றை அருந்துவது சிறந்த பலன் தரும். 4. கற்றாழையின் உள்ளிருக்கும் ஜெல் போன்ற திரவத்தை நன்கு நீரில் சுத்தப்படுத்தி சாறாக செய்து அருந்தும் பொழுது சிறுநீர் கடுப்பு, சிறுநீரில் கிருமி தொற்று போன்ற பிரச்சனைகள் குறைந்து சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். 5. சிறுநெறிஞ்சில் செடியை நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு அல்லது நெறிஞ்சில் முள்பொடி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனுடன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக காலை மாலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து அருந்தினால் சிறுநீர் கடுப்பு, எரிச்சல், வலி, கிருமி தொற்று நீங்கி சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் மேம்படும். மேற்கூறிய இது போன்ற இயற்கை மருத்துவ முறைகளை கடைபிடிப்பது மட்டுமின்றி தேவையான அளவு தண்ணீர் அருந்தி உடலில் நீர்ச்சத்தை பராமரிப்பதன் மூலம் இந்த சிறுநீர் கடுப்பு பிரச்சனையை எளிதில் தீர்க்க முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.